ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்னா சித்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மட்டன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் பற்ற வச்சு அதில் நமக்கு தேவையான அளவு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப கருகிடக்கூடாது, நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வணங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி வணங்கிருச்சு. இப்போது நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து எதுக்கு சேர்த்தாலுமே ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதையும் இந்த மாதிரி சால்னாக்கெலாம் அரைச்சி சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா மட்டன் குருமா இந்த மாதிரி இதனாலே நம்ம கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அப்போ தான் அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் அப்படின்னாலே டேஸ்ட்டு வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு தக்காளி, அதையும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்குது. இப்போ வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டை கிராம்பு மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கர்டு ஆட் பண்ணிக்கலாம். கர்டு வந்து ஆப்ஷனல் தான், சில பேர்த்துக்கு பிடிக்காது, அவங்க சேர்த்துக்க வேண்டாம். பட் ஆனால் நான்வெஜ் கூட நம்ம வந்து கர்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மீட் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ஜூஸியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் கர்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இது கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா மட்டன் கூட மிங்கிளாகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்து மட்டனை லைட்டாக வேக மட்டும்தான் வைக்க போகிறோம். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் தாளித்து மசாலா சேர்த்து மட்டன் சேர்த்து நம்ம இப்போ குக்கரில் கொஞ்சமாக மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணி குக்கரை மூடிடலாம். நம்ம மட்டன் வேகிறதுக்கு 5-6 விசில் விட்டாச்சு. இப்போ தம்லேருந்து எடுத்து மட்டன் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம குருமாக்கு மட்டன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ மசாலாவும் நல்லா மட்டனுக்குள்ளே இறங்கியிருக்கோம். ஸோ குருமா வந்து ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்க போகுது. நம்ம வந்து கறி வந்து வேக வைக்கும்போதே வந்து கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிட்டோம்னா அப்படின்னா தான் அந்த மீட்டுக்குள்ளே வந்து அந்த மசாலா வந்து இறங்கும். அப்போ தான் வந்து குருமாவும் சரி மீட்டும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அப்புறம் தக்காளி இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த மட்டன் கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நம்ம வந்து மட்டன் குருமா ரெடி பண்ணுறனால இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட சுவை இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உருளைக்கிழங்கு இருந்தாலே குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கூட தான் எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது நம்மளோட மட்டன் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு. நம்ம மட்டன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பக்கத்து வீடு வரைக்கும் நல்லா வாசனைலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குது? இதை அப்படியே பரோட்டா, சப்பாத்தி, கீ ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டோன்னா சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குருமா வச்சதுனால நாங்கள் வந்து கீ ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். கீ ரைஸோட ரெசிபி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்கள் யாருக்காச்சும் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான கீ ரைஸோட ரொம்ப டேஸ்டியான இந்த மட்டன் குருமா ஊற்றி சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வரும் பாருங்கள் ஒரு குட்டி தூக்கம், அது கூடவே ஒரு ஸ்வீட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேசரி பண்ணியிருக்கோம். ஓகே, பாய் பாய்.